ஹலோ கைஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம விவோ தரப்புல இருந்து வெளியாகக்கூடிய விவோ Y36 5G இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அட் தி சேம் டைம் நாம ரொம்ப நாள் எதிர்பார்த்த சேஞ்சஸ் விவோ இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரம் பிரைஸ்ல வரவும் ஓரளவு ரீசனபிளான பிரைஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போலதான் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா. அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் வர ஆல்ரெடி பார்த்த டிசைன் தான். இப்போ ரீசெண்டா வர நிறைய விவோ போன்ஸ்ல இந்த டிசைனை பார்த்திருக்கோம். இந்த மொபைல் 190 கிராம் வெயிட் இருக்கு. அண்ட் நமக்கு பிளாக் அண்ட் கிரீன் ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. சேம் டைம் ஓவர் வியூனு வர ரைட் சைட் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் டவுன் கீஸ் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரவும் ஒர்க் ஆகும். டாப் சைட் வந்தோம்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்கு. லெஃப்ட் சைட் பிளைனா தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம் சைட் வந்தோம்னா ஹெட்போன் ஜாக், மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட், அப்புறம் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைட் வந்தோம்னா 6.64 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே பஞ்சுகோல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப நாளாவே அண்டர் 20k பட்ஜெட்ல வாட்டர் டிராப் நாட்ச் தான் விவோ கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த பஞ்சுகோல் டிசைன் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயமா தான் இருக்கு. பட் ரெஃப்ரெஷ் ரேட், பிரைட்னஸ் இது எல்லாமே எதுவும் விவோ சைடு இருந்து இன்னும் சொல்லல. சோ இது எல்லாமே நார்மல் ஃபியூச்சர்ஸா தான் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் இதுல பெர்ஃபார்மன்ஸ்னு வர மீடியாடெக் டைமென்சிட்டி 6020 கொடுத்திருக்காங்க. அண்டர் 20k பட்ஜெட்ல இந்த ப்ராசஸர் ஒரு பெஸ்ட் ப்ராசஸராவே இருக்கும். இது ஒரு 7 நானோமீட்டர் ப்ராசஸர். அப் டு 2.2 GHz வரைக்கும் ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணும். பேசிக்கான யூசேஜ் அண்ட் கேமிங்க்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. தென் மெமரியின் வர 8GB RAM அண்ட் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. இதனோட டைப் இன்னும் எக்ஸாக்டா தெரிய வரல. பட் இப்போதைக்கு நமக்கு இந்த ஒரு மெமரி ஆப்ஷன் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். நீங்க RAM அப் டு 16GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் கேமரான்னு வர 50MP மெயின் கேமராவும் 2MP பொக்கே சென்சரும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 16MP செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே நார்மலா தான் இருக்கும். ரியர் சைடு கேமரால வீடியோ 1080 60fps ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் சைடு நீங்க 1080 30fps ல தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓவரால் கேமரா ஓரளவுக்கு எவரேஜா தான் கொடுத்திருக்காங்க. இங்க பேட்டரியின்னு வர 1000mAh கொடுத்திருக்காங்க. அத ஃபில் பண்ண 44 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர்னு வர ஃபன் டச் OS 13 Android 13 வேல பில்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா 5G னு வரவும் 11 5G பேண்ட் இங்க சப்போர்ட் இருக்கு. சோ Airtel and Jio 5G அக்சஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. ஓகே गाइस, ஃபைனலா கன்க்ளூஷன் வர பிரைஸ் எவ்வளவுன்னு இன்னும் எக்ஸாக்ட்டா ஆபீஷியலா தெரிய வரல. பட் லீக்ஸ் படி ஒரு 17000 க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்பெக்ஸ்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா பெஸ்டா தான். சோ அப்படி 17000 க்கு இந்த மொபைல் வரும்போது நீங்க தாராளமா பர்சேஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸா இந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்கும். ஏனா குவாலிட்டி வைஸ் விவோவும் ஓப்போவும் இப்போ ரொம்பவே பெஸ்டா பண்ணிட்டு இருக்கறதனால இந்த மொபைல் எப்பவுமே ரெக்கமெண்டேஷன்ல டாப் சைடு தான் நாம கொடுப்போம். ஓகே गाइस, அவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். தேங்க் யூ.